அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதன் வெளியில் சுத்தமானவனாக காணப்பட்டாலும் அநேக அசுத்தமான காரியங்களிலே நாட்டமுடையவனாய் இருக்கிறான். தன்னுடைய அசுத்தமான வாழ்க்கையிலே பிரியப்படுகிறவனாகவும் அதை யாரும் குற்றம் சாட்டுவதை விரும்பாதவனாகவும் இருக்கிறான். அவனுடைய அசுத்தமான வாழ்க்கை வெளியில் தெரியும் போது தலை குனிய நேரிடுகிறது. இந்த அசுத்தமான வாழ்விலிருந்து விடுபட்டு சுத்தமான வாழ்வை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையை ரெண்டு பிரிவாக நாம் பிரிக்கலாம். இதை நான் சொல்லவில்லை, என்னுடைய கருத்தில் இருக்கிற வேதாகமம் அதை சொல்லுகிறது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். எனவே நான் அதை தைரியமாய் உங்களுக்கு சொல்ல முடியும். அது என்ன? நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ரெண்டு வகையானது என்று சொல்லுகிறீர்களே, என்ன வாழ்க்கை அது? ஒன்று வெளிச்சத்தில் வாழ்கிற வாழ்க்கை, இன்னொன்று இருளில் வாழ்கிற வாழ்க்கை. ஒரே வாழ்க்கை தான், ஆனால் ஒன்று நீங்கள் அதை வெளிச்சத்தில் வாழலாம், அல்லது அதை நீங்கள் இருளில் வாழலாம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை என்ற ஒன்று இல்லவே இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் இருளிலும் கொஞ்சம் வெளிச்சத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஏற்புடையது அல்ல. இது ரெண்டே வகையில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்யலாம். அப்படியானால் உங்களுடைய கேள்வி எனக்கு புரிகிறது, எப்படி முடிவு செய்வது? வெளிச்சத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்பதை எப்படி முடிவு செய்வது? இருளில் வாழ்கிற வாழ்க்கை என்பதை எப்படி முடிவு செய்வது? எதை வைத்து முடிவு செய்வது? இயேசு சொன்ன வார்த்தைகளை வைத்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார். யோவான் என்கிற நற்செய்தி நூலிலே 8:12 இவ்விதமாக சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா நண்பர்களே? இன்னொரு முறை நான் சொல்லுகிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இதிலேயே நமக்கு விஷயம் புரிந்து விடுகிறது இல்லையா? அப்படி என்றால் வெளிச்சம், வெளிச்சத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன? ஏசு இவ்வுலகத்தின் ஒளியாயிருக்கிறார். அப்படியானால் இது சூரிய வெளிச்சத்தை போலவோ, அல்லது சந்திர நட்சத்திரங்களின் வெளிச்சத்தை போலவோ, அல்லது இந்த மின்சார வெளிச்சத்தையோ, வேறு எதன் மூலமாக வருகிற ஒரு வெளிச்சத்தை பற்றியோ ஆண்டவர் சொல்லவில்லை. அதுவல்ல, எப்படி வெளிச்சம் நாம் இந்த உலகத்திலே இயங்குவதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறதோ, அதை போலவே மனிதன் உலகத்திலே வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கிறார் ஆண்டவர். ஒளி இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா? முடியாது. அதே போல ஒளியாகிய இயேசு இல்லாமல் உலகத்திலே நீங்கள் சரியான விதத்திலே இயங்க முடியாது என்பது அதன் பொருள். சரி, இருள் என்றால் என்ன? ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். இருள் என்கிற வார்த்தைக்கு வேதாகமம் சொல்லுகிற அர்த்தம் என்ன? பாவம். இருள் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் பாவம். பாவம்
பாவத்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் இருளுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. சரி, பாவம் என்றால் என்ன என்ற கேள்வியை நீங்கள் கேட்பீர்களானால், கடவுளுடைய விருப்பத்திற்கு ஆண்டவருடைய விருப்பத்திற்கு வெளியில் இருக்கிற எல்லாமே பாவம்தான். சின்னது பெரியது விளையாட்டு வினை எதுவுமே வேறுபாடு இல்லை, பாவம் பாவம்தான். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் முடிவு செய்யலாம், நீங்கள் இருளில் இருக்கிறீர்களா அல்லது வெளிச்சத்தில் இருக்கிறீர்களா. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அப்படியானால் பாவம் என்கிற இருள் நிறைந்த உலகத்திலே இயேசு எனக்கு வாழ்க்கையின் ஒளியாயிருக்கிறார். அவருக்குள் வாழ்கிற மனிதன் வெளிச்சத்திலே வாழ்ந்து தானும் ஒரு வெளிச்சமாகவே மாறிவிடுகிறான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு இல்லாமல் உலகத்திலே வாழ்கிற மனிதன், நீங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற எந்த வரிசையில் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கடவுளுடைய வெளிச்சத்தில் இயங்காமல் எங்கேயோ தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்பது அதன் பொருள். இப்பொழுது புரிகிறதா நாம் எங்கே இருக்கிறோம் என்று? இதை நான் எப்படி சொல்லுகிறேன்? கடவுளுடைய வார்த்தையாகிய திருமறையிலிருந்து சொல்லுகிறேன். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலே அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஒளி இருள் என்கிற வார்த்தையை அடிக்கடி அவர் பயன்படுத்தினார். நண்பர்களே, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் நீங்கள் இன்றைக்கு முடிவு செய்வீர்கள் கட்டாயமாக நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்பதை. உங்களை பார்த்து நான் நேரடியாக கேட்கிறேன், நான் சொன்ன அடிப்படையிலே நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? வெளிச்சத்தில் இருக்கிறீர்களா அல்லது இருளில் இருக்கிறீர்களா? கேள்விக்கு ஒரே பதில்தான் உண்டு. இயேசுவுக்குள் இருந்தால் நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள், இயேசுவுக்கு வெளியிலே இருந்தால் நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள். இயேசு எப்படி இந்த உலகத்தின் வெளிச்சமாக தன்னை அறிவித்தார், எப்படி இந்த வெளிச்சத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வது? ஆண்டவர் கடவுளாய் இருந்தவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து மனிதனாகவே ஒரு சுமார் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து மனுக்குலத்துக்காகவே தன்னுடைய உயிரை சிலுவை என்கிற மரத்திலே அவர் கொடுத்து இரத்தம் சிந்தி 3 உயிரோடு வந்திருக்கிறார். மனிதனுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் சிலுவையிலே ஏற்படுத்தி அதற்கான கிரயத்தை அவர் செலுத்தி மனிதனுக்கு இந்த வெளிச்சத்தின் வழியை அவர் திறந்து வைத்திருக்கிறார். எனவே அவருக்குத்தான் எல்லா உரிமையும் தகுதியும் இருக்கிறது தன்னை வெளிச்சம் என்று சொல்லிக் கொள்வதற்கு. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், பாவத்தில் தடுமாறி கொண்டிருக்கிற மக்களே, உலகத்தில் வாழ தெரியாமல் தவறான வழியில் போய் தடுமாறி கொண்டிருக்கிற மக்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஜீவ ஒளியை நான் தருவேன். ஜீவ ஒளி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் நிலையான வெளிச்சத்திலே நடப்பீர்கள், முடிவில்லாத வெளிச்சத்திலே நடப்பீர்கள். இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய மிக மேன்மையான நிலை. ஆனால் ஏன் மனிதர்கள் வெளிச்சத்தை விரும்பவில்லை? நான் சொல்லுகிற அர்த்தம் என்னவென்றால், ஏன் அவர்கள் இயேசுவாகிய வெளிச்சத்தை விரும்பாமல் அவரை நிராகரிக்கிறார்கள்? அன்றைக்கு வாழ்ந்த மக்களும் ஏன் நிராகரித்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இயேசு அதற்கு 3 காரணங்களை சொன்னார். நான் உலகத்திற்கு ஒளியாக வந்திருந்தும் நீங்கள் என்னை நிராகரிப்பதற்கு இந்த 3 காரணங்கள் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாமும் செய்கிறோம் என்றால், அந்த 3 காரணங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு வெளிச்சத்திலே நாம் சரணடைய வேண்டும். முதல் காரணம் என்ன? இயேசு சொன்னார் யோவான் என்கிற புஸ்தகத்தில் 3 அதிகாரத்தில் 19 வசனத்தில் அவர் இவ்விதமாக சொன்னார்,
ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஏன் அவர்கள் ஒளியை விரும்பவில்லை என்றால், அவர்கள் வெளிச்சத்தை விட இருளின் மேல் விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நான் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் என்ன அர்த்தம் அதற்கு? பரிசுத்தமுள்ள உண்மையான கடவுளாகிய இயேசுவை விட அருவருப்பான பாவத்தின் மேலும் பிசாசின் மேலும் அந்த அருவருப்புகளின் மேலும் நமக்கு இருக்கிற விருப்பம் அதிகமாயிருக்கிறது. அதுதான் நம்மை வெளிச்சத்திற்கு வரவிடாமல் தடுக்கிறது. நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீடுகளிலே பாருங்கள், நாம் ஏதோ ஒரு காட்டுப்பகுதியில் வீட்டுக்குள்ளேயே தோட்டப்பகுதியில் அங்கேயே கிடக்கிற ஒரு சிறு கல்லை நீங்கள் உருட்டி தள்ளி பாருங்கள், அதற்குள் நிறைய பூச்சிகள் இருக்கும். நீங்கள் கல்லை தள்ளின உடனே எந்த பூச்சியும் மகிழ்ச்சியோடு வெளிச்சத்துக்கு வந்து விட்டோம் என்று சந்தோஷப்படுவதில்லை. அவைகள் என்ன செய்கிறது? மறுபடியும் இருளை நோக்கி தான் ஓடுகிறது. ஏனென்றால் அதற்கு இருட்டென்றால் தான் பிடிக்கும். நண்பர்களே, நீங்கள் ஏன் இன்னும் வெளிச்சத்தின் இடத்தில் வரவில்லை என்றால், உங்களுக்கு அந்த இருளின் மேல் இருக்கிற ஆசை, அதில் இருக்கிற ஒரு அருவருப்பான ஒரு சந்தோஷம், இதிலே நீங்கள் வைத்திருக்கிற மகிழ்ச்சி தான். ஆனால் அதோடைய முடிவு என்ன? அது உங்களுடைய சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் கேடு உண்டாக்கி உங்களை ஒரு நாள் நித்திய அழிவுக்குள்ளே கொண்டு போய்விடும். தயவு செய்து வேண்டாம். அவைகள் மிக சந்தோஷமாக இருக்கலாம், கவர்ச்சிகரமானதாக இருக்கலாம், அதிகமான பெயர்கள் செய்யக்கூடியதாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், வெளிச்சமாக என்னிடத்தில் வா, உனக்கு நிலையான வெளிச்சத்தை நான் காட்டுவேன், நிலையான வழியை உனக்கு நான் காட்டுவேன். இரண்டாவதாக, வெளிச்சமாகிய இயேசுவின் இடத்துல அன்றைக்கு இருந்த மக்கள் வராமல் போனதற்கு ஆண்டவர் சொன்ன இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? மூன்றாம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் சொன்னார். யோவான் புத்தகத்தில், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வெளிச்சத்தினால் இருளின் கிரியைகளை ஒதுக்கிவிடவோ, அதை விட்டுவிடவோ, அதை கண்டிக்கப்படவோ அவர்கள் விருப்பம் இல்லாமல் அதிலேயே அவர்கள் இருக்க விரும்புகிறார்கள். நிறைய பேருக்கு தங்களுடைய அசுத்தங்களையோ அருவருப்புகளையோ கீழ்த்தரமான இந்த தரம் கெட்ட வாழ்க்கையையோ விடுவதற்கு அவர்களுக்கு மனதில்லை. நீங்கள் பன்றிகளை கவனித்திருக்கிறீர்களா? எந்த பன்றியாவது சேற்றில் இருக்கிற பன்றியை கஷ்டப்பட்டு நீங்கள் இழுத்து கொண்டு வந்து ஒரு நல்ல தண்ணீரிலோ நல்ல இடத்தில் விட்டால் அது உங்களை நன்றி உணர்வோடு பார்த்திருக்கிற, நீங்கள் என்றைக்காவது கவனித்திருக்கிறீர்களா? அது மிகவும் பழைய இடத்திற்குத்தான் மிக சந்தோஷமாய் ஓடும். காரணம் என்ன? அதற்கு இதில் விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை, இதை அது பகைக்கிறது. அது நல்லதை பகைக்கிறது, அசுத்தத்தை விரும்புகிறது. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை அருவருப்புகளும் அசுத்தங்களும் கேடான பாவமும் நிறைந்த இந்த வாழ்க்கை கடவுளால் சீர்திருத்தப்படவும் நேராக்கப்படவும் சரிப்படுத்தப்படவும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் இயேசு ஆண்டை வரலாம். தாராளமாக நீங்கள் அவருக்குடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உங்களை அவர் சீர்படுத்தி சரிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்லதுக்கும் கெட்டதுக்குமான சரியான வித்தியாசத்தை நீங்கள் உணரும்படி செய்து பரிசுத்தமான வெளிச்சமான வாழ்க்கையில உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமாய் வாழ்வதற்கு அவர் அருள் செய்வார். ஏன்
ஆண்டவரை அவர்கள் தேடவில்லை என்றால் அவருடைய நாட்களிலே அவர்களுடைய செயல்பாடுகள் அவரால் கண்டிக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. அசுத்தங்கள், அருவறுப்புகள் கடவுளால் கண்டிக்கப்படுவதை நாம் விரும்பவில்லை. ஆனால் நம்முடைய கடவுள் பக்தியும் நம்முடைய ஆராதனையும் ஒருவேளை நம்முடைய பாவத்தையும் அருவறுப்புகளையும் ஊக்கப்படுத்துகிற காரியமாக இருந்தால் அது எங்கு இருக்கிறதோ அங்கு நாம் தேடி போகிறோம், அதை நாம் நாடி போகிறோம், அதை நாம் விரும்பி செய்கிறோம். ஆதி நாட்களிலே ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பதாக ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு பட்டணம் தான் கொரிந்து என்கிற பட்டணம். இந்த பட்டணத்தில் ஒரு ஆப்ரோடைட் என்கிற ஒரு காம தேவதையின் இருந்தது. அதை பார்ப்பதற்கு மக்கள் அன்றைய நாட்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்களாம். காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவதையை வணங்குகிறவர்கள் விபச்சாரத்திலே வேசித்தனத்திலே ஈடுபட வேண்டும் என்பது அந்த கடவுளை வணங்கும் கொள்கையில் ஒன்றாக இருந்தது. எனவே மக்கள் சந்தோஷமாக வந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுடைய சரீரத்தின் இச்சைகள் நிறைவேற்றப்படுவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எங்கே பரிசுத்தமும் எங்கே உண்மையும் எங்கே தூய்மையும் மாத்திரம் சொல்லப்படுகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை சீர்திருத்தப்பட விரும்புகிறீர்களா? கண்டிக்கப்பட விரும்புகிறீர்களா? நேராக்கப்பட விரும்புகிறீர்களா? இயேசு என்கிற வெளிச்சத்தின் இடத்திற்கு வாருங்கள், ஆண்டவர் அதை சரிப்படுத்துவார். மூன்றாவது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், ஏன் அவர்கள் வெளிச்சமாகிய தன்னை விரும்பவில்லை என்பதற்கு ஆண்டவர் சொன்ன மூன்றாவது காரணம் என்ன? 21வது வசனம், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்திற்கு வருகிறான் என்றார். அல்ல, அர்த்தம் என்ன தெரியுங்களா? இயேசு வெளிச்சமாயிருக்கிறார், ஒளியாயிருக்கிறார் என்றால் அவருக்கேற்ற உண்மையில் அவருக்கேற்ற வழியில் நடக்கிற வாழ்க்கை அங்கே இருக்கிறது. நான் வெளிச்சத்தின் இடத்திற்கு வர தயார், ஆனால் அதற்கேற்ற உண்மையில் நான் நடக்க மாட்டேன். நான் என்னுடைய இஷ்டத்திற்கு தான் நடப்பேன் என்றால் அது முடியாது. ஆண்டவர் மிக அழகாக சொன்னார், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்திற்கு வருகிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? இயேசுவின் இடத்தில் வருகிற வாழ்க்கை என்பது கடவுளுடைய சத்தியத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறவன் தான் இயேசு அண்டையிலே வருவான். அப்படி வாழாதவன், ஒருவேளை தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது, அல்லது கடவுளின் பிள்ளையாக வாழவும் முடியாது. மூன்று காரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் காரணம் என்னவென்று சொன்னேன், முதலாவது சொன்னேன், வெளிச்சத்தை விட இருளின் காரியங்கள் மேல் நமக்கு இருக்கிற விருப்பம், ஈடுபாடு, கவர்ச்சி. இரண்டாவது என்ன சொன்னேன், வெளிச்சத்தினால் நாம் சீர்திருத்தப்படவோ கண்டிக்கப்படவோ நாம் மனமற்றவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது சொன்னேன், ஒளிக்கேற்ற உண்மையில் அல்லது வெளிச்சத்தின் சத்தியத்திலே நடப்பதற்கு நாம் மனமற்றவர்கள். எனவேதான் நாம் பல நேரங்களிலே இயேசு என்கிற தெய்வத்தை ஒதுக்கிவிடுகிறோம். நண்பர்களே, முடிவு என்னவாகும்? சரி, ஒதுக்கிட்டா எனக்கு என்ன ஆயிரப்போகுது? அதுதான் மிக பரிதாபம். மனிதருக்கு மரணம் என்ற ஒன்று உண்டு, அதற்கு பிறகு அவன் அடைய வேண்டிய நித்தியம் என்ற ஒன்று உண்டு. அந்த நித்திய வாழ்க்கையில் நீங்கள் அவரோடு அவருடைய ராஜ்யத்தில் சதா காலமும் வாழ்கிற அந்த பாக்கியமான வாழ்க்கையை இழந்து நித்திய நரக ஆக்கினையில் நீங்கள் பங்கடைவீர்கள். இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு ஒரு உண்மையான சந்தோஷமோ சமாதானமோ வேறு எதுவுமே கொடுக்க முடியாது.
எனவேதான் இயேசு என்கிற வெளிச்சம் உங்களுக்கு மிக அவசியமானது. சொல்வீர்களா, ஆண்டவரே நான் இப்பொழுதே இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு வர விரும்புகிறேன், வெளிச்சமாகிய நீர் எனக்கு வேண்டும், என் இருளான பாதையை விட்டு நான் ஒளியின் இடத்திற்கு வர விரும்புகிறேன், மெய்யான ஒளி என் வாழ்க்கையில் பிரகாசிக்கட்டும் என்று கேட்பீர்களா? நீ இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி. அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக என்னை சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள். மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதி கொள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீ அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள். அப்பொழுது உன் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவர்களிடம் தொடர்பு கொள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்கு தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்ன நண்பர்களே, நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இந்த ஜபத்தை ஏறெடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து இந்த வெளிச்சமான வாழ்க்கையில வளரவும் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளவும் விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். நாம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நிகழ்ச்சி நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வெளிச்சத்தின் வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவும் வெளிச்சத்தின் வாழ்க்கையில நடை போடுவதற்கு எங்களை அர்ப்பணம் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும். யாரெல்லாம் இன்றைக்கு நிகழ்ச்சியை கேட்டார்களோ பார்த்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வாஞ்சையையும் ஆர்வத்தையும் நீர் உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நாம் அசுத்தமான வாழ்வை விரும்புவதாலேயே தெய்வத்திடம் வர விரும்புவதில்லை என்று கேட்டோம். நம்மை அசுத்தமான இருளான வாழ்விலிருந்து சுத்தமான ஒளியான வாழ்விற்கு கொண்டு வருவதற்காகவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து சுத்தமான ஒளியான வாழ்வை கொடுப்பார். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுத்தமான ஒளியுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26 ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598134441 மற்றும் 94870074411. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவர் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஒளியுள்ள வாழ்வினால் கிடைக்கும் மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.